டாக்ஸ் ஆஃப் சினிமா வந்து டெய்லி பிக்பாஸ் எபிசோடோட ரிவ்யூ பண்ணுறாங்க. நம்ம டொமினிக் பையன் தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டகரமாக தான் இருக்கும் அவன் பேசுறது கேட்கறதுக்கு, ஆனாலும் பாருங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணு. தூய கல்ச்சைக்கு என்னைக்கு மீகா ஆயில். வணக்கம் நேரில் நீங்க பார்த்துட்டு இருக்க செய்திகள் வாசிப்பது வித் மீ நவீன். ஸோ நம்ம வழக்கம் போல நியூஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று தெரிஞ்சிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல்ஹாசன் சார் பற்றி ஒரு ஃபேக்ட் இருக்குது. உலக நாயகனை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். ஹீஸ் அ வண்டர்ஃபுல் ஃபெனாமினல் ஆக்டர் அண்ட் அவர் ஒரு டைரக்டர் கேமராமேன் எல்லாமே அவர் பண்ணுவாருங்க. அவருக்கு என்ன பண்ண தெரியாதுன்னு நம்ம சொல்ல முடியும். பட் அவரை பற்றி ஒரு சின்ன விஷயம் ஃபேக்ட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் 1988 வந்து நம்ம சில்வர் ஸ்டான்ஸ்டோன், நம்ம ராக்கி ராம்போ 3 இருக்கு இல்லையா, சாரி ராக்கின்னு வந்து ராம்போ 3 இருக்கு இல்லையா, ராம்போ 3 வந்து அவர் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்து இருந்திருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு அவர் வந்து அவார்டும் பெற்றிருக்காரு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தது சகலகல அவல்லவன் அப்படின்றதுக்கு இதுவே ஒரு போதுமான சாட்சி அப்போவே. ஸோ இப்போலாம் அவர் எங்கேயோ இருக்காரு. அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கௌதம் வாசுதேவ் மேனவனோட வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வெப் சீரிஸுங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ ரொம்பவே பிரபலம் ஆகிட்டு வருது. அண்ட் நிறைய ஆர்டிஸ்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் கூட வெப் சீரிஸில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க என்னென்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து கண்டிப்பாக கதைகள் தான் முக்கியம், எங்கே நடித்தா அண்ட் எல்லாரும் கேமராக்கு முன்னாடி தான் நடிக்கிறோம். ஸோ சின்ன டேரக்டர் பெரிய டேரக்டர் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கிடையாது. ஸோ கதை நல்லா இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இப்போலாம் வந்து அவங்க திறமையை தான் பார்க்குறாங்களே, இவ்வளோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் பார்க்கறது இல்லை அப்படிங்கிற ரொம்ப நல்ல விஷயம் டேரக்டர் சைடு. அண்ட் வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்டோடைய உள்ளுக்குள்ளே இருக்க டேலண்ட்ஸ் வந்து வெளியில் வர ஆரம்பிக்குது. ஸோ அப்படி இருக்க இல்லை, இப்போ வந்து கௌதம் மேனன் வந்து ஆல்ரெடி நம்ம குவீன் வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஜெஸ்ஸி அவங்கள வச்சு கூட வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ எதை வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம சூர்யாவை வச்சு எடுக்கிறாங்க. சூர்யாவை கௌதம் மேனன் காம்பினேஷனில் எப்போவுமே வந்து தெரிக்க விடுற மாதிரி ஒரு காம்பினேஷன், யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பூஸ்ட் கொடுக்குற ஒரு காம்பினேஷன். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து எடுக்கிறாரு. 30 minutes தான் அந்த வெப் சீரிஸு. ஸோ 30 minutes அந்த நவரசம் அப்படிங்கிற ஒரு, அண்ட் இந்த நவரசம் படம் எப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரியில் வந்து ஸ்டார்ட் ஆக போதாம். ஸோ ஜான்வரி மாதம் ஏகப்பட்ட சர்ப்ரைசஸ் இருக்குது. மாஸ்டர் வரப்போகுது, அண்ட் இந்த மாதிரி சூர்யா சாரோடைய வெப் சீரிஸ்லாம் வரப்போகுது. இன்னும் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ்லாம் இந்த வெப் சீரிஸ்க்குள்ளே வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கறதுல வந்து தப்பே கிடையாது. கண்டிப்பாக வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆல்ரெடி சத்யராஜ், பிரசன்னா, சோனியா அகர்வால் இவங்கெல்லாம் வந்து வெப் சீரிஸ் பண்ணுறாங்க. அண்ட் வெப் சீரிஸ் பண்ணுறதே வந்து அவங்க பெருமையாக நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கும்போது இனிமேல் வளர்ந்து வரக்கூடிய யங் டேரக்டர்ஸ்க்குலாம் இது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்கும். மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேட்டர்களெல்லாம் வந்து 7 months மூடி தான் கிடக்குது. கோவிட்க்கு அப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏகப்பட்ட தேட்டர்கள் நஷ்டமாகி கல்யாண மண்டபமாக மாற்றி, அண்ட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான தேட்டர்ஸ் மட்டுமே படங்களை இன்னும் நம்பியிருக்காங்க அவங்க ப்ராஃபிட்டில் ஓடி இருந்தது காரணமாக. பட் ஸ்டில் இன்னும் எவ்வளோ நாள் அதை மெயின்டைன் பண்ண முடியும், திருப்பி பழைய மாதிரி நம்ம படங்கள் ஓட ஆரம்பித்தால் தான் எங்களுக்கு வந்து அந்த தேட்டர் பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்றது ஏகப்பட்ட தேட்டருக்காரங்களுடைய மனக்கதறல் இப்போதைக்கு இருக்கும்போது. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பிஸ்கோத் படத்து கூட நல்ல வரவேற்பு தான் கிடச்சிது. சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி தான் வந்து தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் உள்ளுக்குள்ள நிறைய அந்த சானிடைசிங் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய படத்துடைய எந்த படமும் உள்ளே வரல, தேட்டருக்குள்ளே வரல அப்படின்றதுனால இந்த ஓப்பன் பண்ண உடனே, இந்த கோவிட்க்கு அப்புறம் தேட்டர் ஓப்பன் பண்ண உடனே அந்த ஒரு வாரம் வந்து நல்லா இருந்துச்சு, ஒரு வாரம் நல்ல கலெக்ஷன்லாம் ஆச்சு. அதுக்கப்புறமா படிப்படியாக வேறு படங்கள்லாம் ஓடுறது இல்லை. அண்ட் அவ்வளோ ஒரு 10 பேர் 5 பேர் வச்சு ஷோ கேன்சல் பண்ணாங்க. நான் கூட ரீசெண்டாக அந்த ஜீவா ஒரு படம், கொம்புன்னு ஒரு படம் நடிச்சிருக்காருல்ல, அந்த படத்தை போய் பார்க்கலாம் போது இந்த லாக்டவுனால் ஷூட்டிங்கும் நிப்பாட்டினால படங்கள் தொடர்ந்து ரிலீஸ் ஆக முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக படங்கள் தொடர்ந்து வர 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 பெரிய ஸ்டார்ஸுடைய படங்கள் தேட்டரில் தான் வந்து பார்ப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய நம்பிக்கையும் கூட. கண்டிப்பாக தேட்டர் வந்து என்றைக்கும் அழியாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை, அப்படி அழியக்கூடாது. நம்ம பாலிவுட் ஸ்டார் ஹிருத்திக் ரோஷன் பற்றி, அவரை பற்றி நம்ம சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். ஸோ ஃபிட்னஸ்க்காக அவர் ஏகப்பட்ட ஒர்க் அவுட் பண்ணுவார், நிறைய ரிஸ்க் எடுத்திருக்காரு. அவருடைய இன்ஸ்பிரேஷன் ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது, ஹிருத்திக் ரோஷனுடைய இன்ஸ்பிரேஷன். அண்ட் அவருடைய, அதாவது ஏஷியாவிலே மோஸ்ட் செக்ஸிஸ் மேன்ற அவார்டு வாங்கியிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா அவர் அவார்ட்லாம் நம்ம கணக்கே சொல்ல முடியாது, அப்படி ஒரு டெடிக்கேஷன் ஒர்க்கில். அண்ட் ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி ஆப்வியஸ்லி வென் பாலிவுட் ஸ்டார்ஸ் அவங்க பாடியை ரெடி பண்ணுறதுக்கு தே வில் டேக் சர்டைன் யூனோ சப்ஸ்டன்சஸ்.
ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயன்றது அவங்களுக்கே தெரியும். பட் ரசிகர்கள்லாம் அதை ரசிக்கிறாங்க அப்படின்றப்போ அவங்க வந்து அதை செய்கிறதுக்கும் வந்து தயங்க மாட்டுறாங்க, அந்தளவு வந்து சினிமா மேலே லவ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிருத்திக் ரோஷன் மிகப்பெரிய ஒரு பேக் பெயின்னாலையும் அண்ட் இந்த பேக் போனில் இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸ்னாலையும் அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. டெய்லி வந்து அவங்க டெய்லி டாக்டர் மீட் பண்ணுறாங்க, டெய்லி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அப்போ தான் வந்து அவரால் நிமிந்து நிற்கவே முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அளவுக்கு அவர் இருக்கார் அவருடைய பாடி கண்டிஷன். பட் இருந்தாலும் அவர் வந்து அவருடைய சினிமாவுடைய பயணத்தை எப்போவுமே வந்து அவர் ஸ்டாப் பண்ணதே கிடையாது. இப்போ கூட கிரிஷ் ஃபோர் ஸோ கிரிஷ் ஃபோர் படத்துக்காக ஏகப்பட்ட ஒர்க் அவுட்டு ஏகப்பட்ட ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த பேக் பெயின்னாலையும் இன்னும் அந்த உடம்பு நல்லா இல்லாததுனாலையும் அவர் வந்து இன்னும் ரிஸ்க் எடுக்கிறாரு அவங்க ஃபேன்ஸ்க்காக. அண்ட் ஸோ இந்த மாதிரி கலைஞர்களுக்கு சீக்கிரம் இந்த மாதிரி உடம்புலாம் சரியாயிடணும் அப்படின்ற எங்களுடைய ஆசையும் கூட. ஹிருத்திக் ரோஷன் நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன், இந்தியாக்கே அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு ஐடல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்டாருடைய படம் வெற்றி பெறணும் அண்ட் அதுக்கப்புறம் அவரும் நல்லபடியாக சிக்யூர் ஆகணும். அண்ட் யாராவது யங்ஸ்டர்ஸ் அவருடைய படங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அவரோட ஃபிசிக் மட்டும் இல்லாமல் அவர் நிறைய புக்ஸ்லாம் எழுதியிருக்காரு, அதாவது ஆர்டிகல்ஸ் தான் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு ஃபிட்னஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு. நம்ம பாட்டில் ஜீரோ டயட்டு அப்படி இப்படின்லாம் இருந்தோம்னா ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அவருடைய டயட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவருக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாரு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்றது நல்லாவே தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் முடிவெடுங்க அப்படி ஆகணுமா வேணாமான்ட்டு. படம்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம தேட்டர்லாம் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது அண்ட் அதுக்கப்புறமா இந்த அதுக்கப்புறமா தமிழ் ராக்கர்ஸில் ரிலீஸ் ஆச்சு அண்ட் அதுக்கப்புறமா வெப்சீரீஸில் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறமா இந்த அமேசான் ப்ரைம் இப்போலாம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சன் பிக்சர்ஸ் இப்போ தான் அதை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நம்ம தளபதி 65 அவங்க தான் பண்ண போகிறாங்க. நெல்சன் சாருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஜாக் பாட், ரெண்டு படத்தில் தளபதி வச்சு டைரக்ட் பண்ணுறாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் பிரபு இருக்கார் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு லாக்டவுனில் அவர் படம் ஏதோ ஒன்று வந்தது, அதாவது லாக்டவுன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 7 மாதமாக அவருடைய போஸ்டர் தான் அங்கே இருந்தது, அதான் லாங்கஸ்ட் ரன்னிங் படம்னு நினைக்கிறேன். அந்த படம் பேர் என்னன்னு தெரியலை. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய படம் வந்து ஒன்று வந்து பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் ஆக போகுது. எங்கே ரிலீஸ் ஆக போகிறோம்னா டேரெக்டாக சன் டிவியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கேன், மேபி இனிமேல் நிறைய படம் இப்படியும் வர வாய்ப்புகள் இருக்கும், மேபி கம்மி பட்ஜெட் படம் அப்படி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பொங்கல் அப்போ டேரெக்டாக வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்துடைய டேரக்டர் யார் பார்த்தீங்கன்னா வந்து முத்தையா அப்படின்ற ஒருத்தர் தான். ஸோ இந்த படம் எப்படி இருக்க போகுது, விக்ரம் பிரபுவோட படம் முதல் முறையாக டெலிவிஷனில் டேரக்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத யோசிக்கும் போது ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கும் போல அப்படின்ற ஒரு எண்ணமும் வருதுன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம தலைவர் தனுஷ் அவர்கள் இருக்கார் இல்லையா, ஸோ நம்ம சூப்பர் ஸ்டாருடைய மருமகன் தனுஷ், தனுஷ்க்கும் சூப்பர் ஸ்டாருக்கும் நிறையவே ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவர் இவரை வந்து எப்போவுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பார், இவர் அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே நான் நினச்சிட்டு இருந்தேன் உள்ளால் போயஸ்கார்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் இல்லை போல். பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினி சார் வந்து ரெண்டு பொண்ணுங்களும் பக்கத்துலேயே இருந்து அவர் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய மைண்ட் செட் இருக்குது. ஸோ அதனால் வந்து அவர் தனுஷ் சாருக்கு ஒரு இது சொல்லியிருக்காரு, அதனால் அவர் போயஸ் கார்டன்லேயே அவர் வந்து வீடு வாங்கியிருக்காங்க, தனுஷ் சார் வீட்டு பக்கத்துலேயே, சாரி ரஜினி சார் வீட்டு பக்கத்துலேயே தனுஷ் சார்னு ஒரு வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து அங்கேருந்து அவங்க பசங்க அப்புறம் வந்து அவங்க மருமகன்லாம் கூட ஜாலியாக பேசி வச்சு சந்தோஷமாக இருக்கலாம் இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிருக்காரு நினைக்கிறேன். நல்ல முடிவு தான், பக்கத்துலேயே இருக்கணும் சொந்த பந்தங்கள்லாம், அப்போ தான் வந்து உதவி செய்வாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் கடைசியாக வந்து இது வந்து மகிழ்ச்சியான செய்தின்னு நான் சொல்ல மாட்டேன், அண்ட் ஏன்னா வந்து நிறைய பேர் மீம்லாம் போட்டிருந்தாங்க. கார்த்திக் அவர்களை, கார்த்திக் ராஜ் காலே அவர் வந்து இதில் நடிக்க போகிறதில்ல, செம்பருத்தில் வந்து நடிக்க போகிறதில்ல அஃபிஷியலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அவர் ஏன் நடிக்க போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நடுவில் இப்போ வெப்சீரிஸ்லாம் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் சினி இண்டஸ்ட்ரியில் அவர் ரொம்ப பிஸி ஆகிட்டு இருக்காராம். ஸோ அவர் எக்ஸ்பிரஷனே காட்டுறதில்ல, அவர்கிட்ட வந்து நடிப்பே கிடையாது, அமைதியாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவரோட ஃபேன் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்காங்க அந்த பேஸ்க்காக. ஸோ அது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது, அவருடைய அமைதி அவருக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்திருக்கு, அதனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் அவருக்கு அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நான் ஃபீல் பண்ணுறோம் இல்லை, எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு, ஏன்னா அவருடைய ஃபேஸ் அந்த ரியாக்ஷன் அந்த சீரியல்லாம் எப்படி மாறப்போகுது என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஐஸ்வர்யா கூட வெளில வந்துட்டாங்கள்ல அந்த சீரியல்லேருந்து, இப்போ படிப்படியாக அந்த சீரியலில் ஒரு ஒரு செங்கலாக பிரிக்கிற மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் அந்த சீரியல் திருப்பி தலை தூக்குமா இல்லை அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு. பட் கார்த்திக்கு ஃப்யூச்சர் வேற எங்கேயோ போகுது அப்படின்னு. அண்ட் இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நம்ம சித்ராவை பற்றி நிறைய பேசியிருப்போம், நம்ம ஷோலி நம்ம டாமினிக் பேசியிருப்பார். அண்ட் சித்ராவுடைய இருந்த விஷயங்கள் பற்றி நிறைய ப்ரோப் இன்வெஸ்டிகேஷன்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வந்து சிபிஐ வந்து சாரி போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரைம் பிரான்ச்சில் அவங்க வந்து என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, ஓகே உங்கள் மெசேஜஸ்லாம் வந்து பார்க்கலாம், மெசேஜஸ் அண்ட் வாய்ஸ் கால்லாம் வந்து நம்ம பார்க்கலாம், இதனால் ஏதாவது க்ளூ கிடைக்கும், இவங்க ரெண்டு பேருக்கும் தற்கொலைக்கு தூண்டப்பட்டாங்களா அப்படின்னு கிடைக்கும். ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில்
100% இது வந்து தற்கொலை தான் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அது கொலைன்றது யாரும் யோசிக்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அண்ட் இதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மேபி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் அண்ட் வாட்ஸ்அப் டீப் மெசேஜஸ்லாம் டெலிட் ஆகிருக்குது, அதை வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணி அதில் ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மந்தப்பட்ட நெட்ஒர்க்கை அவங்க காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பொறுத்து வந்து பார்க்கணும் அந்த கேஸில் வந்து எந்த மாதிரி திருப்பங்கள் வரப்போகுது அண்ட் எந்த மாதிரி சூட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதோட வந்து நம்ம செய்திகள் வாசிப்பது இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. ஸோ நாளைக்கு திருப்பி வேற ஒரு நியூஸோட உங்களெல்லாம் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் நவீன் சைனிங் ஆஃப். டேக் கேர், டாடா, பை பை. தூய கல்ச்சைக்கு எண்ணெய்க்கு மீஹா ஆயில்.